வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய கையில் வந்து ஒரு சீக்ரெட் ஆவணம் வந்து சிக்கியிருக்கு. அதுவும் ஹமாஸுடைய பிளான் என்ன, இது மட்டும் இல்லாமல் அந்த ஆவணத்தில் மொத்தம் ரெண்டு பிளான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இஸ்ரேல் வந்து இப்போ உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் இது வந்து கடைசி வார்னிங், உங்களுக்கு 3 மணி நேரம் நாங்கள் கெடு விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசாவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல். இதை பற்றிய கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் நொடிக்கு நொடி எகிரும் பரபரப்பு, எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிரதமர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை இப்போ பகீர் கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குறி தப்பாது, நாங்கள் வச்ச குறி வந்து தப்பாது அப்படிங்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க இஸ்ரேலு. ஹமாஸுடைய மாஸ்டர் மைண்ட் தளபதி உயிரிழந்திருக்கிறாரு. இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதனால் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு தெரிய வரும். அதே போல் புதுசாக வந்திருக்கும் நண்பர்கள் நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இஸ்ரேலில் தாக்குதல் தொடரும் நிலையில் கொல்லப்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகளிடமிருந்து இஸ்ரேல் வந்து சில டாப் சீக்ரெட் ஆவணங்களை வந்து கைப்பற்றியிருக்கு. கடந்த வாரம் இஸ்ரேல் மேல ஹமாஸ் மிக மோசமான தாக்குதல்களை நடத்தினாங்க. ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தின மட்டும் இல்லாம காசா எல்லையில இருக்கும் இஸ்ரேல் பகுதிக்குள்ள நுழைஞ்சும் தாறுமாறாக துப்பாக்கி சூட நடத்தினாங்க. இதுல பல இஸ்ரேல் நாட்டவர் கொல்லப்பட்டாங்க. இதற்கு இஸ்ரேலும் இப்போது பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. இதனாலதான் இங்க பதற்றமான சூழல் வந்து உருவாகியிருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான யுத்தம் வந்து ஒரு வாரமாக தொடருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இஸ்ரேல் நாட்டில் இருக்கும் கஃபர்சாத் நகரில் இருக்கும் ஆரம்ப பள்ளிகள் மற்றும் யூத் செனட்டர்களை குறிவைச்சு ஹமாஸ் படை போட்டிருந்த தாக்குதல் பிளான் குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த பகுதியில் கண்ணிலப்பட்ட அனைவரையும் சுட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னும், அங்குள்ளவர்களை பிணைய கைதிகளாக பிடித்து செல்லணும் அப்படின்னு அவங்க போட்டிருந்த பிளான் குறித்த சீக்ரெட் டாக்குமெண்ட்கள் இப்போது வெளியாயிருக்கு. அமெரிக்காவுடைய NPC இது தொடர்பான டாக்குமெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல டாப் சீக்ரெட் அப்படின்னு அரபிய மொழியில வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரேல் நாட்டுக்குள்ள நுழையும் முதல் 2 ஹமாஸ் படை பிரிவுகள் உள்ளே ஊடுருவினதுக்கு அப்புறம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறித்த தகவலும் அதுல இடம்பெற்றிருக்கு. கஃபார் சாத் பகுதியிலிருந்து அதிகப்படியான பிணைய கைதிகளை பிடித்து கொண்டு காசா பகுதிக்குள்ள திரும்பிவிட வேண்டும் அப்படிங்கறதாம் அவங்களுடைய திட்டமாக இருந்திருக்கு. ஹமாஸ் படை பயங்கர தாக்குதல் நடத்திய ஹவார் சாத்துல எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற குறித்த தகவல்களை இஸ்ரேல் வந்து இன்ன வரைக்கும் உறுதி செய்யல. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சுமார் 120 மேற்பட்ட அப்பாவி மக்களை ஹமாஸ் படை வந்து பிணைய கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஹமாஸ் படை நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவம் பதிலடி கொடுத்திருக்காங்க. இதுல பல ஹமாஸ் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி கொல்லப்பட்ட வீரர்களுடைய ஒருவரின் உடல்ல இருந்துதான் இந்த சீக்ரெட் பிளான் குறித்த டாக்குமெண்ட்டை கைப்பற்றியிருக்காங்க. இதுல வந்து அந்த பகுதியுடைய விரிவான வரைபடங்களும் இருந்திருக்கு. மேலும் ஹமாஸ் மக்களை கொல்ல வேண்டும் அல்லது பிணைய கைதிகளாக பிடிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அவர்களுடைய நோக்கம் அப்படின்னும் அதுல தெளிவாக தெரிஞ்சிருக்கு. மேலும் டாப் சீக்ரெட் அப்படிங்கிற தலைப்பில் இருந்த டாக்குமெண்ட்ல முதலாம் குழு வந்து பள்ளியை நோக்கி முன்னேற வேண்டும் அப்படின்னும், இரண்டாம் குழு வந்து பிணைய கைதிகளை பிடிக்க வேண்டும் அப்படின்னும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அங்குள்ள பள்ளி மற்றும் யூத் சென்டரே அவர்கள் இலக்காக இருந்திருக்கு. அதே போல மற்றொரு டாக்குமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹமாஸ் படை தங்கள் கண்ணில் படும் அனைவரையும் கொல்ல வேண்டும் அப்படின்னும், முடிஞ்ச வரைக்கும் பலரை பிணைய கைதிகளாக பிடிக்க வேண்டும் அப்படின்னும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மக்கள் அதிகம் இருப்பாங்க அப்படிங்கிறத பட்டியலிட்டு அந்த இடங்களை சுற்றி வளைக்கவும் பிணைய கைதிகளை பிடிக்கவும் அதுல அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த டாக்குமெண்ட்டுகளை இப்போது இஸ்ரேல் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. எல்லை கிராமங்களில் எங்கு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற குறித்த தகவலும் அதில் இடம்பெற்றிருக்கு. ஹமாஸ் படையினருக்கு இத்தனை தகவல்கள் எப்படி கிடைச்சிச்சு, இவ்வளவு பெரிய தாக்குதலை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் அப்படிங்கிற கோணத்தில் இஸ்ரேல் அதிகாரிகள் இப்போ விசாரணையில் இறங்கியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கடைசி வார்னிங், தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் கெடு விதிச்சிருக்காங்க இஸ்ரேலு. காசாவிலிருந்து பொதுமக்கள் வெளியேறதுக்கு 3 மணி நேரம் காலக்கெடு விதிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான பாதையையும் வெளியிடப்பட்டிருக்கு. காசா மேல தொடர் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்னும், அதனால காசாவில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்லுமாறும் இஸ்ரேல் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. பாலஸ்தீனத்தின் காசாவிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ள வெளியேற வேண்டும் அப்படின்னு பொதுமக்களுக்கு வந்து இஸ்ரேல் கெடு விதிச்சிருந்தாங்க. காசாவுடைய வடக்கு பகுதியிலிருந்து 11 லட்சம் பொதுமக்களை வெளியேற்றும்படி ஐநா மூலம் ஹமாஸ் குழுவுக்கு இஸ்ரேல் தெரிவிச்சிருந்தாங்க. 24 மணி நேரத்துல 11 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்படாவிட்டால் தரைவழி தாக்குதலில் மோசமான பேரிழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆனா ஹமாஸ் படையினர் இஸ்ரேலுடைய இந்த எச்சரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. காசாவில் இருந்து மக்கள் வெளியேற மாட்டாங்க அப்படின்னு ஹமாஸ் தெரிவிச்சிருக்காங்க. காசா மக்கள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு அஞ்ச வேண்டாம் அப்படின்னும், துணிச்சலுடன் செயல்படுங்கள் அப்படின்னும் ஹமாஸ் அமைப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. இதனால உலக நாடுகள் மத்தியில பெரும் பதற்றம் நிலவிட்டு வருது. இந்த நிலையில தான் காசாவில இருந்து வெளியேற கூடுதலாக 3 மணி நேரம் காலக்கெடு விதிச்சிருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் வட காசாவில இருந்து வெளியே செல்லும்படி இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் பாதுகாப்பான பாதையில நீங்க பயணிக்கலாம் அப்படின்னும், அங்கே வந்து நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க.
இது குறித்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் அறிவிப்போன வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து காசா நகரம் மற்றும் வடக்கு காசாவில் வசிப்பவர்களுடைய கவனத்திற்கு ஏற்கனவே கடந்த நாட்களில் உங்கள் பாதுகாப்புக்காக தெற்கு பகுதிக்கு இடம்பெயருமாறு உங்களை வலியுறுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் இந்த வழியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருக்காங்க. வடக்கு காசாவில் இருக்கும் மக்கள் தெற்கு காசாவுக்கு செல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மற்றும் உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு முக்கியம். தயவு செஞ்சு எங்களுடைய அறிவுரைகளை பின்பற்றி தெற்கு நோக்கி செல்லுங்கள். ஹமாஸ் தலைவர்கள் ஏற்கனவே தங்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களின் பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் குடிமக்கள் தெற்கு நோக்கி வெளியேறுவதற்கு பாதுகாப்பான பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஷாலா அல்தீன் தெரு அப்படிங்கிற சாலையின் வரைபடத்தையும் இஸ்ரேல் ராணுவத்தால் வெளியிட்டிருக்காங்க. அதனால 3 மணி நேரம் கெடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து தரைவழி தாக்குதலை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால இப்ப பெரும் பரபரப்பு நிலவிட்டு வருது. மேலும் நொடிக்கு நொடி எகிருது பரபரப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எல்லாம் ரெடியா அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் வந்து கேட்டிருக்கிறாரு. இஸ்ரேல் போர் 1 வாரத்தை கடந்து தொடரும் நிலையில அந்த நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் வீரர்களிடம் கூறிய சில கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காசாவுக்கு வெளியே இஸ்ரேல் அமைத்துள்ள ராணுவ தளத்திற்கு அந்த நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திடீரென போயிருக்கிறாரு. அங்கிருக்கும் ராணுவ ஏற்பாடுகளை பார்வையிட்ட அவர் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கூடயும் உரையாடி இருக்கிறாரு. இது தொடர்பான போட்டோ மற்றும் வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்திடம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு ரெடியா, அடுத்த கட்டம் சீக்கிரம் வந்துடும், எல்லாரும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதற்கு அவரை சுற்றி இருந்த இஸ்ரேல் வீரர்கள் ஆம் ரெடி அப்படிங்கிறது போல தலையசைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இஸ்ரேலுடைய திட்டம் என்பது குறித்து அவர் எந்த ஒரு விளக்கத்தையும் வெளிப்படையாக சொல்லல. காசா பகுதியில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை வந்து தீவிரப்படுத்தும் அப்படின்னே தெரியுது. இதன் காரணமாகவே வடக்கு காசா பகுதியில் இருக்கும் பொதுமக்களை உடனடியாக வெளியேற இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்காங்க. பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவிலிருந்து உள்ளூர் நேரப்படி கால 10 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் இந்த 2 முக்கிய வழிகளில் பாதுகாப்பாக வெளியேறலாம் அப்படின்னும், அப்போது தாக்குதலை நடத்த மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் தான் இஸ்ரேல் பிரதமர்கிட்ட இருந்து வந்துள்ள இந்த மெசேஜ் வந்து முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. காசா பகுதிக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் நுழைஞ்சு தாக்குதலை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தான் காசா எல்லைக்கு மிக அருகே இஸ்ரேல் வந்து புதிய ராணுவ தளங்களை அமைச்சு, அப்படி அமைக்கப்பட்ட ஒரு ராணுவ தளத்துக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேரில் சென்று இதை சொல்லியிருக்கிறாரு. மேலும் இஸ்ரேல் அங்கே பீரங்கிகளையும் குவிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் அடுத்த கட்டமாக காசா நகருக்கு இஸ்ரேல் படையெடுக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி படையெடுத்தாங்கன்னா உயிரிழப்புகள் மேலும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடும். காசாவிலிருந்து மக்கள் வெளியேற தொடங்கினாலும் கூட இன்னும் ஒரு பகுதி மக்கள் வந்து அங்கே இருக்காங்க. இதனால போர் வந்து மேலும் பெரிதாக மாறும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சொன்னதை சொன்னபடி செஞ்சிருக்காங்க. மேலும் எங்க குறி தப்பாது அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க இஸ்ரேலு. இஸ்ரேல் நாட்டில் போர் தீவிரமடைஞ்சிட்டு வரும் நிலையில இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹமாஸ் படை தளபதி ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த தாக்குதலில் முதல்ல இஸ்ரேல் திணறினது உண்மைதான். அதுக்கப்புறமா சுதாரித்து கொண்ட இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில இறங்குச்சு. காசா பகுதியில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க. மேலும் பயங்கரவாதிகள் இருக்கும் இடங்களை குறிவச்சு குண்டுமலை பொழிஞ்சாங்க. இதனால் அங்கே கடந்த 1 வாரமாக போர் தொடர்ந்துட்டு வருது. இதற்கிடையில் தான் காசா பகுதியின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஹமாஸ் பயங்கரவாத குழுவின் உயர்மட்ட தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை அறிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஹமாஸ் படையின் நுக்பா பிரிவு நிறுவன தளபதி அலி காடி அவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேல் மேல சராமாரியாக ஹமாஸ் படை நடத்திய தாக்குதலை இவர் தான் ஒருங்கிணைத்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக இஸ்ரேல் விமானப்படை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துல்லியமான உளவுத்துறை தகவல்கள் அடிப்படையில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாஸுடைய நுக்பா கமாண்டோ படையின் நிறுவன தளபதி அலி காதியை நாங்கள் கொன்னுட்டோம். கடந்த வாரம் காசா பகுதிக்கு அருகே இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலை ஒருங்கிணைத்தவர் இவர்தான். கடந்த 2005ஆம் ஆண்டிலேயே இஸ்ரேல் மக்களை கடத்தி கொலை செய்த குற்றத்துக்காக அலி காதியை இஸ்ரேல் கைது செஞ்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து கிலாட் ஷாலிட் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழே இவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அதே போல இஸ்ரேல் அரசு தரப்பிலையும் இதை உறுதி செஞ்சிருக்காங்க. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை கட்டவிழ்த்த ஹமாஸுடைய நுக்பா கமாண்டோ படை தளபதி அலி காதி கொல்லப்பட்டதை இஸ்ரேலும் உறுதி செஞ்சிருக்காங்க. இவர் மட்டுமில்லாம இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் பல்வேறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்புல 2000 பேரும், அதே போல காசா தரப்புல கிட்டத்தட்ட 2500 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இரு தரப்புக்கும் இடையே தாக்குதல் தொடர்ந்துட்டு வரும் நிலையில உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு அஞ்சப்படுது. ஏற்கனவே வடக்கு காசாவிலிருந்து பொதுமக்களை வெளியேற எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில இனி வரும் ஒவ்வொரு நிமிடமும் இஸ்ரேலுக்கும் சரி காசாவில் இருக்கும் மக்களுக்கும் சரி ஒரு ஆபத்தாகவே அமையும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. மேலும் பலியாடாகிறாங்க அப்பாவி மக்கள் அப்படின்னு கூட நாம சொல்லலாம்.
இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இடத்துக்காக தேவையில்லாமல் போரிட்டு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து அப்பாவி மக்கள் வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உலக நாடுகள் எல்லாம் இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர, அந்த ஆயுதத்தை கொடுக்குறேன் இந்த ஆயுதத்தை கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர, யாரும் அங்கே இருக்கும் மக்களை வந்து பாதுகாப்பாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு யாருமே வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. இது உண்மையிலேயே அங்கே இருக்கும் மக்களுக்கு மிக கொடூரமாக இருக்கும். நாம் இங்கேருந்து அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போதே நமக்கே அவ்வளோ இதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க நேரில் அந்த தாக்குதல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த தாக்குதலில் உயிரிழக்கிறதும் காயமாகிறதும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே நமக்கு ரொம்பவுமே கொடூரமாக இருக்குது. அதனால் விரைவில் அந்த போர் வந்து முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.